வணக்கம். இன்றைக்கி உலகமே வந்து நேச்சுரோபதியை நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். நான் கடந்த ஒரு 6 வருடங்களாக வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் நான் அதோடு இணைஞ்சிருக்கிறேன். எனக்கு அந்த 6 வருடத்திற்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து நான் எப்போ நேச்சுரோபதிக்குள்ளே வந்தேனோ அப்போயே வந்து க்யூரபிள் வந்து வேறவங்க சொல்கிறத விட நான் உணர்றது இங்கே நேச்சுரோபதி வரையில் தான் தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தது, அது எப்படி க்யூர் ஆச்சுங்கிறத நான் டாக்டர் சொல்ல தேவையான விஷயம் இல்லை, என்னாலே அதை உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் நேச்சுரோபதியில் தான் வெளியில் கண்ட இடங்களில் ஷூட் பண்ணுறோம், கண்ட இடங்களில் சாப்பிட்றோம், சாப்பாடு கரெக்டான முறையாக இருக்காது. அதை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நான் இங்கே வந்து நேச்சுரோபதி இதுக்கு நான் வந்துடுவேன். அங்கே வந்துட்டு ஒரு 10 டேஸ் இருந்துட்டு ரீஜெனரேஷன் என்னுடைய என்ன நான் தயார்படுத்திக்கிட்டு நான் போவேன். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருந்திருக்கேன். இந்த டைம் வந்து என்னுடைய இப்போ ஒரு படம், அதுக்கு வந்து எனக்கு வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு செகண்ட் ஹாப்பில் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. அப்போது இந்த காலேஜை கேள்விப்பட்டு வந்தேன், ஜேஎஸ்எஸ் காலேஜ் நேஷனல். அது என்னோடய டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க, அங்கே போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, காலேஜுக்குள்ளே வரோம், எப்படி ட்ரீட்மெண்ட்டு என்ன, ஏன்னா தனியாக எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு தனி இடங்கள் இருக்குது, ஆனால் காலேஜுக்குள்ளே வரோம், இங்கேயும் ஒரு செக்ஷன் இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இன்றைக்கி 9வது நாள், கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ கம்மியாக இருக்கேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அது இருந்தது. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து 8 டேஸ் வந்து நான் ஜூஸில் இருந்தேன், ஜூஸ் டயட்டில். அது எனக்கு வந்து எந்த விதத்துலேயும் எனக்கு பசிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை எனக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் சூழலாக இருக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட், அந்த செக்ஷன் அங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டோட விஷயங்களாக இருக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள், இங்கே படிக்கிற பசங்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப அது ரொம்ப ஆக்சுவலி காலேஜுக்குள்ளே போய் உட்காந்துட்டேன்னா கொஞ்சம் அரட்டைகள் ரொம்ப ஜாஸ்தியாக அதெல்லாம் இருக்கும், இங்கே அப்படி இல்லை. ஏன்னா அது காரணம் இந்த காலேஜோட டிசிப்ளின் இருக்கலாம், இல்லாட்டினா அந்த பசங்களோட டிசிப்ளின், அவங்களுடைய அந்த ஒரு நோக்கம் கரெக்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகாகவே இருந்தது. அப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட், நான் நிறைய இடங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் இங்கே வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு புதுசாக இருந்தது. இந்த கோலன் அந்த அது வந்து நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் எடுத்ததில்லை. இங்கே இருக்கும்போது அது 2 டைம் எடுத்தேன், அது ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்புறம் நான் என் ஃபேமிலியை இங்கே வர வச்சிட்டேன், நீங்களும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அடாப்ட் ஆகிக்கிங்க, நல்லாயிருக்கும். என் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி 2 முட்டையும் எடுத்திருக்காங்க. இங்கே வந்தோன்னா அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடங்களை நான் கண்டினியூ பண்ண தான் நினைக்கிறேன். அப்புறம் தெரப்பிஸ்ட்டு, பொதுவாக வந்து மித்த இடங்களில் போகும்போது இங்கே இருக்கிற தெரப்பிஸ்ட்டு வந்து ரொம்ப அது எப்படின்னா கேரிங் இருந்தது. அது நான் சும்மா என்னை யாராவது எடுக்கிறாங்க அதுக்காக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா கண்டிப்பாக இது பதிகிற இடம் நிற்கும் அப்படிங்கிற எனக்கு தெரியும். அதில் வந்து இங்கே தெரப்பிஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. சில விஷயங்கள் எனக்கு இங்கே வந்து அங்கேக்கும் இங்கேக்குமான வித்தியாசம் என்னென்னு எனக்கு தெரியல. என்னென்னா இங்கே மசாஜ் பண்ணும்போது பவுடர் யூஸ் பண்ணுறாங்க, அது பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நேச்சுரோபதி வரையில் ஒன்று நேச்சுரோபதிக்கான ஒரு பவுடரை யூஸ் பண்ணும், இல்லைன்னா ஏன்னா மித்த இடங்கள்லாம் அது இருந்திருக்கு. இது எனக்கு அது ரொம்ப அது மட்டும் இங்கே எனக்கு சரியில்லையோ அப்படிங்கிறத தெரிஞ்சு அது எனக்கு தெரியல, அவங்களுக்கு தான் அது காரணம் தெரியலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட நான் சந்தோஷத்தோடு தான் இங்கேருந்து போகிறேன். அப்புறம் ஜூஸ் டயட்னா நான் வெளியில் வந்து ஜூஸ்னால் நிறைய விதவிதமான ஜூஸ்கள் எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்டு குடிப்போம். 5 நாள் ஜூஸ் டயட்டில் இருக்கேன், எனக்கு இப்படி கொடுங்க அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து லெமன் அனி வாட்டர் தான் கொடுத்தாங்க ஒரு 4 டேஸ் 5 டேஸ் 5 டேஸ் என்னங்க அதையே கொடுக்குறீங்கன்னா, ஆக்சுவலி அதுதான் கிளென்சிங், அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் அதுதான் கரெக்ட் முறை அப்படின்னாங்க. அது நான் என் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது இதுதான் கரெக்டு, நீங்கள் அங்கே பண்ணாலும் தப்பு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அதுவே தெரியுது, 5 நாள் வெறும் லெமன் அனி வாட்டரை வச்சுட்டு இருக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க முடியும். அப்புறம் எனக்கு இந்த கிரியா, அதில் வந்து சில விஷயங்கள்லாம் நான் கிரியா அங்கே பண்ணாலும் கண் வாஷ் பண்ணுவோம், த்ரோட் க்ளீன் பண்ணுவோம், நோஸ் க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் யோகா பண்ணுவோம். இங்கே வந்து கண் நோஸு த்ரோட் க்ளீன் பண்ணாலும் அப்புறம் அந்த சால்ட் வாட்டர் குடிக்க வச்சுட்டு அதை வாமிட் எடுக்கிறது,
அப்புறம் மூக்கில் ஒரு டீ போட்டு வாய் வழியாக எடுக்கிற அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை செய்கிறதுக்கு ஒரு ஆவலை தூண்டுச்சு எனக்கு. எனக்கே நான் ஒரு கண்டிப்பாக நான் இன்னும் ஃபுட் எடுக்கலை, ஆனால் இன்றைக்கி 9வது நாள் முடிச்சிருக்கேன். நல்ல எனர்ஜியோடு இருக்கேன். அந்த எனர்ஜியை கொடுத்துருக்கு. பொதுவாக ஜூஸ் டயட்டில் இருந்தால் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவோம், அப்புறம் டயர்டு இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் முன்னாடியெலாம் அப்படி தான் இருந்திருக்கு. எனக்கு நல்ல எனர்ஜி கொடுத்துருக்கு. ஒரு சிந்தனைகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது ரொம்ப அது காரணம் இந்த அட்மாஸ்பியர் இருக்கலாம். உண்மையிலே வந்து இது எங்கன்னா, இதை விட்டு நான் போய் ஒரு ஒரு 10 நாள் வெளியில் இருக்கும்போது தான் என்னால் இன்னும் அந்த கம்பேரிசன் அப்புறம் அந்த எனக்கு கிடைக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் க்யூர் பண்ணிட்டாங்கன்னு நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே மித்த இடங்களில் மாதிரி இல்லாமல் இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா 24 hours டாக்டர்ஸ் இருக்காங்க. அது சந்தோஷம் கொடுக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஜூஸ் டயட்டில் இருக்கும்போது பொதுவாக ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளால் இருக்க முடியுமா, ஐயோ நான் இவங்க 6 மணிக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பசிச்சா என்ன பண்ணுறது அப்படிலாம் அந்த பயம் இருக்கும். எப்போவுமே நம்ம இடங்களில் இருக்கும்போது 2 fruits வாங்கி வச்சுருவேன். இங்கே ஒரு டைம் கூட நான் எதுவும் வாங்கி வைக்கலை. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு 24 hours கீழே இருக்காங்கிற போது அந்த ஒரு டாக்டர் இருந்தாலே ஒரு பயம் இருக்குது, அதில் ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் இருக்குது. அப்புறம் கரெக்டாக ரவுண்ட்ஸ் வராங்க. மத்தியானம் ஒரு டயத்தை வச்சு டாக்டர் வருவாங்க. இவங்க வந்து அப்பப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதை பற்றி முதல்ல உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்துக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். எல்லோரும் இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாவது நமக்கு வியாதி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கை முறையை வந்து நம்ம உணவு பழக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஜேஎஸ்எஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே தொடருவேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.